நேயர்கள் அனைவருக்கும், தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். உடலுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது நாம் அனைவருமே மருந்துகளையோ மாத்திரைகளையோ அதிகமாக தேடக்கூடிய ஒரு வழிமுறைகளில் இப்போ இருக்கும். நான் உடலுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது உடலுடைய ஆரோக்கியத்தை பேணி காக்கக்கூடிய முக்கியமான காரணிகள் அப்படின்னு வரும்போது அதில் உடல் கழிவை குறைந்தது 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது முழுமையாக வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நாம் செய்ய வேண்டும். பொதுவாகவே ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மாதம்னு சொல்லுவோம். ஆயுர்வேதத்தில் ரிதுச்சரியை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கோட்பாடுகள் உண்டு. இந்த ரிதுச்சரியை அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு காலநிலைகளுக்கும் ஏற்றாற்போல நாம் உணவாக, நம்முடைய பழக்க வழக்கங்களாக, நம் உடல் கழிவை வெளியேற்றக்கூடிய முயற்சிகளாக சில முயற்சிகளை செய்யும்போது அது மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது மற்றும் நோய் வராமல் தடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிரூபிக்கப்பட்ட கொள்கையாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். உதாரணத்திற்கு கோடை காலத்தில் வரும்போது பகல் தூக்கம் பொதுவாக நமக்கு தடை விதிக்கப்பட்ட ஒரு பழக்கமாக இருந்தாலும், கோடை காலத்தில் பகல் தூக்கம் அப்படிங்கிறது பரிந்துரைக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கிறத பார்க்கணும். குளிர்காலத்தில் கொழுப்பான உணவுகளையும் கோடை காலத்தில் திரவ சம்பந்தப்பட்ட செரிமானம் இருக்கக்கூடிய உணவுகளையும் பரிந்துரைப்பது ஆயுர்வேதத்துடைய அடிப்படை கோட்பாடுகளாக இருக்கிறத பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் சேர்ந்த அந்த 30 நாட்கள் அப்படிங்கிறது ரித்து சந்தி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆரோக்கியத்திற்கான அடிப்படையான விஷயத்தை நமக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. கோடைக்காலம் முடிந்து ஆடி மாதம் ஆரம்பிக்கும் போது நமக்கு அந்த இடங்களில் மழை பெய்து பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களுமே பித்தம் சார்ந்த புளிப்புத்தன்மை சார்ந்த பொருட்களாக மாறும்போது, அவற்றை நாம் சாப்பிடும்போது பித்த மிகுதியால் ஏற்படுகின்ற நோய்களால் மிகுந்த கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதே போல் ஆவணி மாதம் ஏற்படும் போது மழை பெய்து குளிரடித்து பூமி முழுவதும் நீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது பித்தமும் கபமும் சேர்ந்த நோய்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த ஒரு 30 நாள், பொதுவாக இந்த ஒரு 30 நாள் நான் சொல்லக்கூடிய 4 சாறுகளை வீட்டிலேயே செய்து காலை ஒரு வயிற்றில், வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை இந்த 4 வார காலத்திற்கு கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன். மிகப்பெரிய அளவில் உடல் மாற்றமடைவதும் உடல் கழிவுகள் வெளியேறி உடல் ஆரோக்கியமடைவதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு வகையான குழப்பம், என்ன செஞ்சால் மாதத்துக்கு ஒரு முறை பேதி மருந்து எடுக்கணுமா, வாரத்துக்கு ஒரு முறை பேதி மருந்து எடுக்கணுமா, நிறைய குழப்பங்களோடு நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம்ல. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற சுலபமான 4 சாறுகள் இன்றையிலிருந்து கணக்கு வச்சு ஆரம்பிங்க. 1st வாரம், 2nd வாரம், 3rd வாரம், 4th வாரம்னு 4 வாரம் தொடர்ந்து சாப்பிடுங்க. அப்போ மிகப்பெரிய அளவில் உடல் கழிவுகள் வெளியேறி உடல் சுத்தமடைகிறத நம்ம பார்க்க முடியும். முதலாவது நாம் செய்ய வேண்டியது ஈரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய லிவர் டீடாக்ஸ் ஜூஸ் அப்படிங்கிறது இதற்கு பெயர். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு இந்த வீடியோவோட கமெண்டில் என்னென்ன எடுக்கணும், எப்படி உபயோகப்படுத்தணும்னு விளக்கமாக நான் தமிழில் எழுதுகிறேன். இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லிவர் டீடாக்ஸ். லிவர் டீடாக்ஸ் செய்வதற்கு நமக்கு தேவையானது என்ன? 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 துண்டு, 1 சிறு டேபிள் ஸ்பூனில் 2 கிராம் இந்துப்பு, ஜீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன், 1 கைப்பிடி முழுவதும் கொத்தமல்லி எடுத்துங்க. ஒரே 1 சிட்டிகை அளவுக்கு 2 கிராம் அளவு இந்துப்பை போடுங்க, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போடுங்க, அதில் 300 மில்லி வெந்நீரை கலந்துருங்க. நல்லா மிக்சரில் வச்சு மைய இதை அரைத்து காலை வெறும் வயிற்றில் அப்படிங்கிற மாதிரி 7 நாட்கள் சாப்பிட வேண்டும். கொத்தமல்லி 1 கைப்பிடி, இந்துப்பு 1 சிட்டிகை, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 3 பொருட்கள் தான் தேவை. இது 1st வாரம். இது ஈரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். மலமே பச்சையாக போவதை நம்ம பார்க்க முடியும். பித்தம் சார்ந்த, அமிலத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய சிரமம் சார்ந்த, பித்தப்பை கற்கள் சார்ந்த, கடுமையான உடல் எரிச்சல், கண் எரிச்சல், கால் எரிச்சல், கை எரிச்சல் இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் முதல் கொண்டு அனைவருமே இதை பயன்படுத்தலாம். 7 நாட்கள் இதை பயன்படுத்துங்க. 2nd 7 நாட்கள் வரும்போது கட் டீடாக்ஸ், அதாவது பெருங்குடல் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பழச்சாறு, ஒரு சுலபமான ஒரு கஞ்சி அல்லது ஒரு டீன்னு சொல்லலாம்.
ஆலி விதை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆலி விதையை பற்றி நிறைய குறிப்புகள் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு 10 கிராம் அளவுக்கு ஆலி விதை சூரணத்தை எடுத்து ஒரு 300 மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக ஒரு 5 நிமிடம் கொதிக்க வைத்து ஒரு கஞ்சி போல் இதை குடித்தாலும் பரவாயில்லை, அல்லது நேரடியாக வெந்நீரில் கலந்து குடித்தாலும் பரவாயில்லை. இதை சாப்பிடும்போது பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுறதையும், அதைவிட முக்கியமாக ரொம்ப அழகாக அந்த வயிறு குறைவதையும் நம்ம பார்க்க முடியும். நம்மில் நிறைய பேருக்கு தொப்பை இருக்கும்போது நம்ம நினைப்போம் அது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சார்ந்த ஒரு பொருளாக இருக்கிறதுன்னு நினைப்போம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா கழிவுகள் சார்ந்த தொப்பை தான் நம்மில் நிறைய பேருக்கு அதிகம். ஸோ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆலி விதை, 300 மில்லி தண்ணீர் நன்றாக கொதிக்க வைத்து அதை நாம் குடிக்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மொத்த கழிவுகளும் உடலை விட்டு வெளியேறுவது மட்டுமல்ல, நம் உடல் ஆரோக்கியம் அடையிறது பார்க்க முடியும். இந்த ஆலி விதை கஞ்சியை குடிக்கும்போது ஒரே ஒரு ப்ரிகாஷன் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் உடலில் கழிவுகள் பெருங்குடலில் அதிகமாக தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மலம் 1-2 முறை போவது போல இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், மலம் வரும்போது அடக்காமல் அதை வெளியேற்றுங்கள், அப்போ உடல் ஆரோக்கியம் அடையிறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ முதல் வாரம் நம்ம சாப்பிட வேண்டியது கொத்துமல்லி, இந்துப்பு, ஜீரகம். 2வது வாரம் சாப்பிட வேண்டியது ஆலி விதை வெந்நீரில் கலந்து சாப்பிட வேண்டும். 3வது வாரம் அமுக்கரா கிழங்கு, நெல்லிக்காய் மற்றும் கடுக்காய், இந்த 3 பொருட்கள். அமுக்கரா கிழங்கு, நெல்லிக்காய், கடுக்காய், 3 பொருட்கள் தேவை. இந்த ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு. வழக்கமான மூலிகை தேநீர்லாம் 2 வேளை தான். இந்த அமுக்கரா, அம்லா மற்றும் கடுக்காய் இது மூன்றையும் 2 வேளை கூட நம்ம சாப்பிடலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி டீடாக்ஸ். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் இது வெளியேற்றுவதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் வாதம் சார்ந்த காரணிகள் நம்ம உடம்பில் இருந்தாலும் அதை வெளியேற்றக்கூடிய அழகான சக்தி இந்த நெல்லிக்காய், கடுக்காய் மற்றும் அமுக்கரா கிழங்கு மூலிகை தேநீருக்கு உண்டு. 4வது வாரம் ஸ்டொமக் டீடாக்ஸ். இப்போ அந்த 3 வாரம் நம்ம செஞ்ச டீடாக்ஸில் என்ன ஆகும்னா, உடம்பில் இருக்க கழிவெல்லாம் நிறைய சில நேரங்களில் வந்து வயிற்றில் வந்து தங்கி இருக்கிறத பார்க்க முடியும். வயிறு கொஞ்சம் லேசாக உப்புசமாக இருக்கிறதையும் கனமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது வயிற்றையும் நம்ம டீடாக்ஸ் பண்ணணும். எப்படி வயிற்றை டீடாக்ஸ் பண்ணுறது? ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா, எலுமிச்சை சாறு 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு மற்றும் தேன் 1 டேபிள்ஸ்பூன். புதினா, இஞ்சி, எலுமிச்சை சாறு, தேன், 4 பொருட்கள். 300 மில்லி தண்ணீரில் போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு இந்த கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடலாம். அதை ஃபில்டர் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் 7 நாளைக்கு சாப்பிடலாம். ஸோ இதை சாப்பிடும்போது என்ன ஆகும், வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறும். இந்த 30-day detox challenge, 30-day detox program நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா உடம்பில் மிகப்பெரிய அளவு மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். கன்சாலிடேட் பண்ணி மீண்டும் சொல்கிறேன், முதல் வாரம் நாம் சாப்பிட வேண்டியது கொத்துமல்லி, இந்துப்பு, ஜீரகம், 300 மில்லி தண்ணீரில் போட்டு அரைத்து சாப்பிடலாம். 2வது வாரம் ஆலி விதை 10 கிராம், 300 மில்லி தண்ணீரில் போட்டு கஞ்சியாக சாப்பிடலாம். 3வது வாரம் அமுக்கரா கிழங்கு, நெல்லிக்காய் மற்றும் கடுக்காய், 2 கிராம், 300 மில்லி காலை இரவு உணவுக்கு முன்பு சாப்பிடலாம். 4வது வாரம் சாப்பிட வேண்டியது எலுமிச்சை சாறு, தேன், இஞ்சி மற்றும் புதினா, புதினா 1 கைப்பிடி, 300 மில்லி தண்ணீரில் போட்டு நன்றாக அரைத்து வடிகட்டி காலை வெறும் வயிற்றில். இந்த 3வது வாரம் இருக்கக்கூடிய அமுக்கரா, நெல்லிக்காய் மற்றும் கடுக்காயை மட்டும் 2 வேளை சாப்பிடுங்க, மற்றதெல்லாம் காலை 1 வேளை சாப்பிடுங்க. இந்த 30 நாள் கழித்து உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியம் பாருங்கள். உங்களுடைய பசி நன்றாக இருக்கும், ஜீரணம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடலுடைய ஆரோக்கியத்தை விட முக்கியமாக உடலுடைய பலம் நன்றாக இருப்பதை கூட நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் இந்த டீடாக்ஸ் ப்ரோக்ராமை நாளையிலிருந்தே ஆரம்பிங்க, 30 நாள் செய்யுங்க. 30 நாளுக்கு அப்புறம் உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள், சரிங்களா? இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்கள், தோழர்கள், யாருக்கு இந்த சுலபமான வீட்டிலேயே செய்யக்கூடிய டீடாக்ஸ் ப்ரோக்ராம் செய்யணும்னு அறிவுறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி நான் ஒசூரில் இருக்கேன், நாளை முழுவதும் வேலூரில் இருக்கக்கூடிய செல்லியம்மன் கோவில் திருமண மகாலில் என்னை சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். இன்று இரவு ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, அதாவது இன்றைக்கு நிறைய இளைஞர்களை பார்க்கும்போது நிறைய பேர் என்னிடத்தில் மிகுந்த வருத்தத்தோடு வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல்,
நைட்ஃபால்னு சொல்லக்கூடிய விந்து தெரியாமலேயே இரவு தூக்கத்தில் வெளிவந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஏன் ஏற்படுகிறது, அதை மாற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் இன்று இரவு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 10 மணி அளவுக்கு நேரலையில் இன்று ஓசூன் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனையில் இருக்கிறேன். நாளை வேலூரில் இருப்பேன். மற்றபடி ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ மருத்துவ ஆலோசனை பெற விரும்புபவர்கள் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு முறையான மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்று மாலை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.